பான் இண்டியா படம் பற்றி இப்போது அதிகம் பேசி வருகிறார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் உருவாகும் படங்களுக்கு இப்படி ஒரு பெயர். சில வருடங்களுக்கு முன் இதை மல்டிலிங்குவல் படம் என்றார்கள். ஒரே படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாள மொழிகளில் உருவாக்குவது பான் இண்டியா திரைப்படங்கள். பாகுபலிக்கு பிறகு பான் இண்டியா முறையில் உருவாகும் படங்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த படங்களில் ஹீரோ ஒருவராக இருப்பார். ஹீரோயின் மற்ற நடிகர்கள் அந்த மொழியிலிருந்து ஒருவரோ இருவரோ இடம்பெற்றிருப்பார்கள். இதுதான் இன்றைய ட்ரெண்ட். ஆனால் அந்த காலத்திலேயே MGR நடித்த சூப்பர் ஹிட் படம் ஒன்று தமிழை தவிர 5 மொழிகளில் உருவாகியிருக்கிறது. 1954 நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கதையில் கலைஞரின் திரைக்கதை வசனத்தில் SM ஸ்ரீராமுலு நாயுடு தயாரித்து இயக்கி SM சுப்பையா நாயுடு இசையில் MGR, MG சக்கரபாணி, பானுமதி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மலைக்கள்ளன் திரைப்படம் தான் அது. 5 மொழிகளில் உருவான முதல் இந்திய படம் மலைக்கள்ளன் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அத்தனை மொழிகளிலும் இயக்கியவர் ஒருவரே. ஆனால் சில சட்ட சிக்கல்களால் அதை பான் இந்தியாவுக்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்த படம் வெளிவந்த பிறகுதான் மற்ற மொழிகளில் உருவானது. தமிழில் மலைக்கள்ளனாகவும், தெலுங்கில் அக்கிராமுடு, மலையாளத்தில் தஸ்கர வீரன், கன்னடத்தில் பெட்டடா கல்லா, ஹிந்தியில் ஆசாத், சிங்களத்தில் சூரசேனா என்ற பெயரில் இந்த படங்கள் உருவாகின. இந்த படத்துக்கு மேலும் சில சிறப்புகள் உண்டு. தேசியவாத கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் பிரபலமான நாவலான மலைக்கள்ளன் உயர்நிலை வகுப்புகளின் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்ஷி ராஜா ஸ்டுடியோவின் அதிபர் ஸ்ரீராமுலு நாயுடு அந்த நாவலை கலைஞர் எம் கருணாநிதியிடம் கொடுத்து அதற்கு திரைக்கதை வசனங்களை எழுதச் சொன்னார். தமிழ் சினிமாவுக்கு தேசிய மரியாதை அளித்த முதல் படம் என்ற பெருமையும் மலைக்கள்ளன் படத்திற்கு உண்டு. இந்திய தேசிய விருதுகளில் ஜனாதிபதியின் சில்வர் மெடலை பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் மலைக்கள்ளன் தான். மலைக்கள்ளன், அப்துல் ரஹீம் மற்றும் குமரவீரன் என்று இந்த படத்தில் 3 கதாபாத்திரங்களில் நடித்தார் MGR. மலைக்கள்ளனின் அசுர வெற்றிக்கு பிறகு MGR தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நட்சத்திரமாக உயர்ந்தார். மலைக்கள்ளன் படம் MGRின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டராக மாறியது. MGRஐ தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. பின்னணி பாடகர் TM சவுந்தரராஜன் MGRுக்காக முதல் முதலில் இந்த படத்தில் தான் பாடினார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல்தான் அது. இந்த தத்துவ பாடலின் வெற்றிக்கு பிறகு தனது அனைத்து படங்களிலும் ஒரு தத்துவ பாடலை சேர்க்க வலியுறுத்தினார் MGR. அந்த பாடலின் வெற்றிக்கு பிறகு MGRுக்காக 100 பாடல்களை பாடினார் TMS. MGRுடன் பானுமதி ஜோடியாக நடித்த முதல் படம் இதுதான். இந்த படத்திற்கு பிறகு பல படங்களில் இணைந்து நடித்து இருவரும் ஒரு வெற்றிகரமான திரை ஜோடியாக மாறினர். இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் முதலில் நடித்தவர் பிரபல இயக்குனர் AP நாகராஜன். சில நாட்கள் ஷூட்டிங் நடத்திய பிறகு அவரது நடிப்பு அந்த கேரக்டருக்கு பொருந்தவில்லை என்பதால் MG சக்கரபாணியை நடிக்க வைத்தார்கள். MGRின் சினிமா வாழ்க்கையில் திருப்பு முனை தந்த படம் மலைக்கள்ளன்.